சங்கரம் நமாமி சங்கரம் நமாமி சங்கரம் நமாமி சங்கரம் சுவுணவன் சிரஷ்டாரஜசம்சயர்த்தமசாவிதோகுணவதீமாயமதீத்தியஸ்தித்தியானந்தமனந்தபோதமவலம்பிரம்மாதிசன்யாஸ்பதம் நித்யம் சத்வசமன்வயாததிகதம் பூர்ணம் சிவம் தீமஹி சாரதா சாரதாம்போஜவதனாவதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிம் சந்நிதிம் க்ரியாத் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்ச ரிஷிபியோ மஹத்யோ நமோ குருபியஹ சர்வோப ப்ரவரஹித ப்ரஜ்ஞான கனஹ ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. உபய ஜெகத்குரு அவர்களுடைய திவ்ய பாதத்தாமரைகளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லியிருக்கும் வண்ணம் நமது ஜன்மபூமியாய் விளங்கக்கூடிய பாரத பூமி ஸ்வர்க்கத்தை விட பெரியது. காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமாரி பர்யந்தம் விரிந்து பரந்து இருக்கக்கூடிய நம் பாரத நாட்டின் மேன்மையை பற்றி நாம் சென்ற தொடரில் சிந்தித்தோம். இன்று இந்த புண்ணிய பூமியாய் இருக்கக்கூடிய பாரத பூமியில் ராராஜமானமாய் விளங்கக்கூடிய தீர்த்தங்கள் என்றால் என்ன, க்ஷேத்திரங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி சிறிதளவு சிந்திப்போம். கங்காசாகரம், மகோததி, சிந்து சாகரங்களால் சூழப்பட்டு மகேந்திர மலைய சஹ்ய ஹிமாலய ரைவத்தக்க விந்திய அராவலி முதலிய மலைகளால் நைமிஷாரண்யம் தண்டகாரண்யம் காண்டவாரண்யம் முதலிய அரண்யங்களால் கங்கா யமுனா சரஸ்வதி சதுத்ரி விபாஷா பருஷ்ணி அசிக்னி மருத்வருதா வித்தஸ்தா ஆர்ஜிகியா சுஷோமா திரிசாமா சிந்து கோதாவரி நர்மதா காவேரி கிருஷ்ணா துங்கபத்ரா முதலிய புண்ணிய நதிகளால் அலங்கரிக்கப்பட்டு சோபாயமானமாய் விளங்கக்கூடிய நம் பாரத பூமியில் அளவற்ற க்ஷேத்திரங்களும் தீர்த்தங்களும் இருக்கின்றன. நாம் ஒரு புண்ணியஸ்தலத்தை சொல்ல வேண்டுமே ஆனால் அதை தீர்த்தம் என்று க்ஷேத்திரம் என்று இந்த பாரத பூமியில் அழைப்போம். தீர்த்தம் என்கிற இந்த சொல் திருத்தரணே என்ற தாத்துவினால்தான் நிஷ்பன்னமாயிருக்கின்றது. தீர்த்தம் அப்படிங்கிற சொன்னோமே ஆனால் தரதி பாபம் அனேன இது தீர்த்தம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. அதாவது எந்த ஒரு இடத்தினால் நம்முடைய பாபம் அப்படிங்கிறது போக்கப்படுறதோ அது தீர்த்தம் அப்படின்னு. இந்த தீர்த்தம் அப்படிங்கூடிய சொல்லுக்கு அமரகோஷம் நிறைய அர்த்தங்களை கற்பிக்கிறது. தீர்த்தம் சாஸ்திர அத்வர க்ஷேத்ர உபாய உபாத்தியாய மந்திரிஷு அப்படின்னு. அதாவது தீர்த்தம் அப்படிங்கக்கூடியது
சாஸ்திரம் அதாவது வித்யை, அத்வர அதாவது யஜ்ஞம், க்ஷேத்திரம் அதாவது புண்ணியஸ்தலம், உபாயம் அதாவது கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு இருக்கக்கூடிய தந்திரம், உபாத்தியாயா அதாவது குரு, மந்திரி அதாவது மந்திர சித்தி உடையவர் அல்லது ஒரு ராஜாவினிடத்தில் இருக்கக்கூடிய மந்திரி, இத்தகைய அர்த்தங்களில் உபயோகிக்கப்படுகின்றது என்று அமரகோஷம் நமக்கு சொல்கிறது. இத்தனை அர்த்தங்கள் இந்த தீர்த்தம் அப்படிங்கூடிய பதத்துக்கு இருந்தாலும் கூட நாம் பொதுவா நீர்நிலையை தான் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சரோவரம் அல்லது நதி அல்லது சமுத்திரம் இருக்கக்கூடிய இடத்த தான் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கு பக்கத்திலேயே க்ஷேத்திரம் அப்படிங்கக்கூடிய இன்னொரு சொல்லும் இருக்கு. க்ஷேத்திரம் அப்படிங்கூடிய பதத்துக்கு பொதுவா வயல் அப்படிங்கிறது தான் பொருள். ஆனா இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுக்கு புண்ணியஸ்தலம் அப்படிங்கூடிய இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நாம் ஒரு வயல்ல விதைய விதைத்தோமே ஆனால் அந்த ஒரு விதையை நமக்கு ஒரு காலத்துல பயிர் கொடுக்கும். அதே போலவே ஒரு புண்ணியஸ்தலம் அதாவது ஒரு க்ஷேத்திரத்துல நாம் புண்ணியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விதையை விதைத்தோமே ஆனால் அது நமக்கு ஒரு காலத்துல சுகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால் தான் அது க்ஷேத்திரமா இருக்கு அப்படின்னு. அந்த க்ஷேத்திரத்தை பத்தி காளிகா புராணம் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல அதனுடைய மகத்துவத்தை சொல்றது. சிராத்து காமதோ தேவஹா ந சிராத் யத்ர ஞானதஹ தத் க்ஷேத்ரமிதி லோகேஷு கத்யதே பூர்வவந்திபிஹி அப்படின்னு. எந்த இடத்துல நமக்கு காமனைகளை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் வெகு விரைவில் ஞானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறதோ அதுதான் க்ஷேத்ரம் அப்படின்னு. இத்தகைய இந்த க்ஷேத்திரம் நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ணக்கூடியதா இருக்கு. ஸ்காந்த புராணம் மூணு விதமான தீர்த்தங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றது. ஜங்கம தீர்த்தம், மானச தீர்த்தம், ஸ்தாவர தீர்த்தம் அப்படின்னு. ஒரு குருவா இருக்கக்கூடியவர், சாதுவா இருக்கக்கூடியவர், ரிஷியா இருக்கக்கூடியவர், இவர்கள் எல்லோரும் ஜங்கம தீர்த்தமா இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய தீர்த்தமா இருக்கு. சாதுக்கள் எதற்காக ஜங்கம தீர்த்தமா இருக்கா அப்படின்னா, பாகவதம் சொல்றது தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி தீர்த்த பூதாஹி சாதவா அப்படின்னு. அதாவது அவ தீர்த்தங்களையே ரொம்ப ரொம்ப பவித்திரமா ஆக்கக்கூடிய தன்மை உடையவாளா இருக்கா, ஏன்னா அவ அந்த தீர்த்தத்துடைய சுரூபமாவே இருக்கா அப்படின்னு. ஆதலால் குரு, சாது, ரிஷி இவர்கள் எல்லோரும் ஜங்கம தீர்த்தம். மானச தீர்த்தம் இது இரண்டாவது தீர்த்தம். நல்ல குணங்கள் அதாவது சத்தியம், க்ஷமா, இந்திரிய நிகிரகா, தானம், தமஹ, சந்தோஷா, பிரம்மச்சரியம், பிராணிதயா, ஆர்ஜவம், ஞானம், தைரியம் முதலிய இவைகள் எல்லாமும் மானச தீர்த்தமாக இருக்கின்றது. நம்முடைய மனசு எப்போ சுத்தமா இருக்கோ அதுவே ஒரு தீர்த்தமா மாறுது. அந்த சுத்தமான மனசுதான் மானச தீர்த்தம். அடுத்தாப்புல இருக்கக்கூடியது ஸ்தாவர தீர்த்தம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரண்யங்கள், பர்வதங்கள், நதிகள்
இவைகள் எல்லாமே ஸ்தாபர தீர்த்தமாக இருக்கு. இப்படி ஜங்கம தீர்த்தம், மானச தீர்த்தம், ஸ்தாபர தீர்த்தம் அப்படின்னு மூணு தீர்த்தங்களை பற்றி ஸ்கந்த புராணம் சொல்றது. ஸ்தாபர தீர்த்தத்தில் மேலும் நாலு விதம் இருக்கு அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. தர்ம தீர்த்தம், அர்த்த தீர்த்தம், காம தீர்த்தம், மோட்ச தீர்த்தம் அப்படின்னு. தர்மத்துடைய, நீதியுடைய, சதாச்சாரத்துடைய சிக்ஷணம் எந்த இடத்துல நடக்கிறதோ அது தர்ம தீர்த்தம். எந்த இடத்துல நல்ல உத்தியோகம் ரொம்ப வளர்ச்சி பெறுறதோ அது அர்த்த தீர்த்தம். அது சங்கம க்ஷேத்திரத்தில் இருக்கலாம், நதி தீரங்களில் இருக்கலாம். அடுத்தது காம தீர்த்தம். சுந்தரமாக கலாத்மகமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய நிர்மாணம் எங்கே இருக்கோ, நல்ல உபாசனைகள் எங்கே இருக்கோ அதெல்லாம் காம தீர்த்தமாகும். அடுத்தாப்பில் இருக்கிறது மோக்ஷ தீர்த்தம். நமக்கு வித்தியை, ஞானத்தை, ஆத்தியாத்ம சிக்ஷணத்தை கொடுக்கக்கூடிய வித்யா பீட்டங்கள் அனைத்தும் மோட்ச தீர்த்தம் அப்படின்னு. இந்த நாலு தீர்த்தமாகவும் நமக்கு காஷி, பிரயாகம் முதலிய க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. பிரம்ம புராணம் இந்த தீர்த்தத்தையே மேற்கொண்டு நமக்கு நாலா சொல்றது. தேவதீர்த்தம், ஆசுர தீர்த்தம், ஆர்ஷ தீர்த்தம், மானுஷ தீர்த்தம் அப்படின்னு. தேவதைகளால் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு தீர்த்தம் இருந்ததுன்னா அதுக்கு தேவதீர்த்தம் அப்படின்னு பேர். அசுரர்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட தீர்த்தத்துக்கு ஆசுர தீர்த்தம், ரிஷிகளால் நிர்மாணம் செய்யப்பட்ட தீர்த்தத்துக்கு ஆர்ஷ தீர்த்தம்னும், மனுஷர்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட தீர்த்தத்துக்கு மானுஷ தீர்த்தம் நமக்கு பிரம்ம புராணம் சொல்றது. இந்த தீர்த்தங்களை நமக்கு பகவான் இதற்காக கொடுத்த அப்படின்னா, மோக்ஷார்த்தம் கிருபையா தேவா க்ஷேத்திரம் கல்பித்தவான் பிரபு அப்படின்னு சிவபுராணம் சொல்றது. எல்லோருக்கும் மோக்ஷத்தை கொடுக்கறதுக்கு, மோக்ஷ சாதனைக்காக இந்த தீர்த்தங்களை பகவான் உருவாக்கினார் அப்படின்னு நமக்கு இந்த சிவபுராணம் சொல்றது. பரிக்ரஹாத் ரிஷீணாம் ச தேவானாம் ச பரிக்ரஹாத் ஸ்வயம் பூதான்யதான்யானி லோகரக்ஷார்த்தமேவஹி அப்படின்னு நமக்கு சிவபுராணம் சொல்றது. ரிஷிகளுடைய, தேவர்களுடைய நிர்மாணமாக இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், ஸ்வயம் வியக்தமாக இருக்கக்கூடிய தீர்த்த க்ஷேத்திரங்கள் இந்த லோகத்தை ரட்சணம் செய்வதற்காகவே இருக்கின்றன அப்படின்னு இந்த புராணம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்றது. மகாபாரதம் இந்த தீர்த்தத்தை பற்றி ரொம்ப தாத்விகமாக சொல்றது. யத்ர தேவாஶ்ச வேதாஶ்ச பவித்ரம் க்ருஷ்ணமேகதாம் வ்ரஜேத் தன்மானசம் தீர்த்தம் தத்ர ஸ்நாத்வா அமிர்தோ பவேத் அப்படின்னு. எங்க தேவர்களும் வேதங்களும் கூடுகின்றனவோ அதுதான் மானச தீர்த்தம். அந்த மானச தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஒரு ஜீவன் அமிர்தத்துவத்தை அடைகின்றது அப்படின்னு நமக்கு மகாபாரதம் சொல்றது. நம்மளுடைய மனசு தான் ரொம்ப பெரிய தீர்த்தம். அந்த மனசுல சுத்தமா இருக்கக்கூடிய நிலையை வந்துடுச்சுன்னா அதை விட சிறந்த தீர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை. பிரஷ்னோத்தர ரத்னமாலிகையில ஆச்சாரியர் சொல்ற, கிம் தீர்த்தம் அபிச்ச முக்கியம் சித்தமலம் என் நிவர்த்தயதி. எந்த தீர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது, எது நம் சித்தத்தில் இருக்கக்கூடிய மலத்தை போகக்கூடியதா இருக்கோ
அதுதான்ப்பா ரொம்ப முக்கியமான தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியா சொல்றேன். புண்ணியக்ஷேத்ரே கிருதம் புண்ணியம் பகுதா ரித்தி மிருச்சதி அப்படின்னு நமக்கு நம் புராணங்கள் சொல்றது. அதாவது புண்ணியக்ஷேத்திரத்துல நாம் செய்யக்கூடிய புண்ணியம் இருக்கே அது நமக்கு பல்மடங்காகும் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றது. இத்தகைய பெருமை வாய்ந்த தீர்த்த க்ஷேத்திரங்கள் நம் பாரத நாட்டில் அளவற்றதாக இருக்கின்றன. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சத்தைத்தே மோக்ஷதாயக்காக அப்படின்னு மோக்ஷபுரிகள், துவாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்கள், அளவற்ற சிவக்ஷேத்திரங்கள், விஷ்ணு க்ஷேத்திரங்கள், சக்தி பீட்டங்கள், இன்னும் பல தேவதா க்ஷேத்திரங்கள் இந்த புண்ணிய பூமியாக விளங்கக்கூடிய பாரத பூமியில் இருக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய அளவற்ற க்ஷேத்திரங்களில் நம் கர்நாடக ராஜ்யத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அருகே இருக்கக்கூடியதுதான் சிங்ககிரி என்ற சிங்கேரி க்ஷேத்திரம். இத்தகைய சிங்கேரி க்ஷேத்திரம் நிர்வைர க்ஷேத்திரமாக விளங்குகின்றது. தீர்த்தமாக க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையுடைய சிங்கேரி க்ஷேத்திரத்தின் வரலாறு எத்தகையது, துங்கபத்ராவின் மகாத்மியம் எத்தகையது என்பதை பற்றி நாம் வரும் தொடர்களில் சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நமசங்கராய. நமாமிஷம்.